நிஃப்டி, குரூட் ஆயில், கோல்டு சிலர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி பார்க்குறோம். நிஃப்டி வந்து நேற்று நல்லா புலிஷ்லேயே முடிஞ்சிருக்கு. 11818 அப்படின்னு ஒரு கேப் இருக்குது. நிஃப்டி ஸ்பாட் லெவல் 11818 கேப்பை இன்றைக்கி ஃபில் பண்ணணும் எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நிஃப்டியில் இருந்து 26,000 லாட் வந்து விற்றுருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டும் வீக்காக தான் இருக்குது. 26,000 லாட் விற்றுருக்காங்க. அதெல்லாம் 15 மினிட் கேண்டில் நீங்கள் பார்க்கும்போது, 15 மினிட் கேண்டிலில் வந்து அது அதாவது என்கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்டுலேயே ரெட்டு என்கல்ஃப் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேண்டில் நான் கரைசல் வைக்கிற கேண்டில். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வந்து மைல்டாக நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி எந்த ரேஞ்சில் இருக்கும், இதுக்கு மேலே ஸ்ட்ராங் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது பேங்க் நிஃப்டி அப்படி அதையும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நிறுத்தி ஸ்ட்ராங்காக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் 2000 லாட் வந்து கையில் இருக்க பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2000 லாட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 30,000 அப்படிங்கிறத க்ராஸ் பண்ணணும். அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட் ஏறும்னு சொல்லிட்டு, அதாவது இன்னும் கொஞ்சம் வேல்யூம் அதிகமாகி 11,800 மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் 1000 பாயிண்ட் ஏற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொரு கேப் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ இறங்கிட்டு இருந்து இப்போ ஒரு ஏறும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி எதுக்கு மேலே போனால் ஸ்ட்ராங் அப்படின்றத நம்ம வந்து ஒரு எக்ஸல் மூலமா பார்ப்போம். நேற்று நல்லா நேற்று ஸ்ட்ராங்காகவே புல்லிஷில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நிஃப்டி ஸ்பாட் லெவல், அதாவது ஸ்பாட் லெவல் எதுக்கு மேலே போனால் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்குறோம். நிஃப்டி வந்து 11,802 மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும். 827, 845, 892 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 11,771 கீழே வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. 11,747, 786, 681 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 29,965 மேலே ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து 30,022, 30,087, 30,262 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 29,782 கீழே வீக்காக இருக்கும். 29,724, 29,660, 29,484 வரைக்கும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஸ்பாட் லெவல், இது எல்லாமே ஸ்பாட் லெவல். அடுத்த நம்ம வந்து குரூட் ஆயில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது சவுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒப்பாக் மீட்டுக்கு அப்புறம் வந்து அவுட்புட்டை கண்டிப்பாக கட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. கடந்த ஏப்ரலில் பார்த்திங்கன்னா 17% குரூட் ஆயில் இறங்கியிருக்குது. 17% இறங்கியிருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து புயலாலேயும் ஆயிலோட டிமாண்டாலேயும் ரொம்ப க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. புயலாலேயும் ஆயிலோட அதாவது சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட வந்து இன்கம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து நம்ம சொன்ன லெவல் 3,877 அந்த லெவலில் வந்து எக்ஸாக்டாக யூட்டான் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம நேற்று நம்மளோட வீடியோஸ் பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து திரும்ப முடியும் நம்ம சொல்லியிருந்தோம். திரும்பி இருக்கு. இன்றைக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் வந்து ஒரு 30 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர்லி கண்டியில் பார்த்தோம்னா அவர்லி கண்டியில் கொஞ்சம் டவுனாக தான் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக வந்து மறுபடியும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஒரு அப்டேஷன் நம்ம கொடுப்போம். அதை நான் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நேற்று வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ்லேயே க்ளோஸ் ஆகியிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த கேண்டில், இந்த ரெண்டு கேண்டில்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எப்பயுமே வந்து என்கல்ஃபுங்கிறது ரெட்டை மட்டும் தான் என்கல்ஃப் பண்ணணும் இல்லை, க்ரீனோட என்கல்ஃப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்கல்ஃப் பண்ணியிருக்கு. ரெட்டு டு க்ரீன் என்கல்ஃப் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. நேற்று 1 hour கேண்டில் போட்டு அதை பார்க்கும்பொழுது, அடுத்து நம்ம வந்து இப்போ இன்றைக்கி 30 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒரு அப்டேஷன் கொடுப்போம். நீங்கள் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல் சேனல் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் கிடச்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த நம்ம வந்து அலுமினியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அலுமினியம் வந்து நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி அது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அது எது வரைக்கும் போகணும்னா 133 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம காப்பர் அவர்லி கேண்டில் நல்லாவே பை வந்துருக்குது. அதாவது இந்த அவர்லி கண்டில் போய் வந்திருக்கு. இப்போ 15 மினிட் கண்டில் நம்ம எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 15 மினிட் கண்டில் நல்லாவே பை வந்திருக்கு. அதாவது நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைன் அதாவது இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்ற பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இது ஹெட் ஆகும், இது ஷோல்டராகவும் இது இப்படி கிராஸ் பண்ணுறோம்.
அதாவது இது ஹெட் ஆகும் இது சொல்கிறாகவும் ரியாக்ட் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. இன்றைக்கும் ஃபர்தராக கொஞ்சம் மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. காப்பரை பொறுத்த வரைக்கும் 442-44.50 வரைக்கும் இன்னும் 50 பைசா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போதைக்கு ஷேர் பண்ணுறது சரியாக இருக்காது. அடுத்து குரூட் ஆயில் பார்த்துட்டு அடுத்து நம்ம கோல்டு பார்க்குறோம். கோல்டு வீக்காக தான் இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 38,000 இருக்க வாய்ப்புகள் இருக்க ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு அப்டேஷன் நம்ம கொடுப்போம். அதை நீங்கள் பாருங்கள். ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் கிடைக்கும். ஓவரால் பார்க்கும்போது அது டவுனில் தான் இருக்குது. நேற்று கூட டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து கேப் அப் ஓப்பன் ஆனால் ஃபர்தராக கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து குரோடைல் ஓவரால் ட்ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. லெட்டு வந்து இன்றைக்கி வந்து பை ஆக வாய்ப்பு இருக்குது. எதுக்காகனு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக மேலே போயிருக்கேன். அந்த மேலே போனதும் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறது வந்து இது வரைக்கும் வரும்னு பார்த்திங்கன்னா இந்த 163-98 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம லெட்டு வந்து இன்றைக்கி பை ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மென்தாயில் வந்து நம்ம டெய்லி கட்டில் போகும்போது பெரிய சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் கண்டிப்பாக வீக்காக இருக்கும். நேற்று வந்து சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகலை. ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது இது வீக்காக தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா லோயர் இது ஒரு லோ, மறுபடியும் ஒரு லோ அப்படிங்கும்போது அது வந்து லோயர் லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது ஃபர்தராக வீக்னஸ்க்கு தான் வந்து நமக்கு சைன் பண்ணுது. அடுத்து வந்து நேச்சுரல் கேஸ் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 92 இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்துருக்கோம். கரெக்டாக அந்த லெவலில் போயிட்டு நின்றுருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி குரூடாயிலோட இன்வென்ட்ரி இருக்குது. அதனால் வந்து நேச்சுரல் கேஸும் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்குது. நிக்கல் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது அது ஒரு வீக்னஸ் சைன் தான். அதாவது ரெண்டு பேரிஸ் கண்டல், அதாவது என்கல்ஃப்னு சொல்லுவாங்க, பேரிஸ் என்கல்ஃப், அதாவது இந்த க்ரீனை அப்படியே என்கல்ஃப் பண்ணிருச்சு. அதனால் கண்டிப்பாக அது வந்து வீக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நேற்று வீக்காக இருக்குது, நேற்று வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி வந்து டவுனாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது எதுக்கு கீழேனா 1,198 கீழே வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது செல்லூர் பார்க்குறோம். செல்லூர் வந்து இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து ஜிங்க் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அப்டேஷன் கண்டிப்பாக பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல் சேனலில் தொடர்ந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் மெசேஜ் கிடைக்கும். நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னா அதை பிரேக் ஆகியிருக்கு. கண்டிப்பாக இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ ஷார்ட் வேண்டாம், பை பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.